தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளது நேந்திர வாழை வெட்டாயிட்ருக்கு, 700 வாழை வெட்டியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக பாடுபட்டது வந்து ஒரு வாழைக்கு 120 ரூபா வந்து முட்டை வலி மட்டும் போட்டிருக்குது. இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபா 12 ரூபாய்க்கு தான் வெட்டிகிட்ருக்காங்க. அப்ராக்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 வாழைக்கு 120,000 ரூபா வந்து முட்டை வலி மட்டும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி 500 ரூபான்னு கூலி போட்டுக்கிட்டால் கூட, ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு போட்டால் கூட எங்கள் அப்பாவுக்கு மாத சம்பளம் 15,000 ரூபா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 180,000 ரூபா ஆச்சுங்க. ஸோ மொத்தம் 3 லட்சரூபா வந்தால் தான் அசலே ஆகும். ஆனால் இன்றைக்கி நமக்கு மொத்தமாக ஆறுது பார்த்தீங்கன்னா ஒரு தாரோட விலை 80 ரூபா கூட ஆறுது இல்லைங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து டோட்டல் எல்லா ஸ்டேட்டுக்கும் வாழைக்கண்ணை விற்று விற்று என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லா ஸ்டேட்டும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, புவிசார் குறியீடு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடலை மிட்டாயி பால்கோவாவுக்கு இருக்கிற மதிப்பு கூட விவசாய பொருளுக்கு கிடையாதுங்க. ஏன்னா அது அந்த மாதிரி, அதாவது மனிதனால் தயாரிக்கப்படுற ஒரு பொருளுக்கு இருக்கிற மதிப்பு இன்றைக்கி வந்து விவசாய பொருளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. விவசாயிகளும் அதே மாதிரி தான், 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வாழைக்கண்ணை வந்து மொத்த ஸ்டேட்டுக்கும் வந்து சப்ளை கொடுக்குறீங்க. அதாவது எப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து விலை கிடைச்சா தான் வந்து விவசாயி அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து போடுவான். நாங்கள் இந்த வருஷத்தில் முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் இந்த நேந்திர வாழை வந்து கல்டிவேட் பண்ணுறதுல அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா சென்னை ஒரு மாவட்டத்தை தவிர மீது எல்லா மாவட்டத்துலேயும் வந்து வாழை கல்டிவேட் ஆகிட்டுருக்கு தமிழ்நாட்டில். ஸோ எல்லா மாவட்டத்துலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பிச்சைக்காரத்தனமாக 1.5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கண்ணு காசுப்பட்டு மொத்த கண்ணையும் வந்து கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராக்கு, ஏன் உத்தரப்பிரதேஷ் வரை வாழைக்கண்ணை வந்து கொடுத்து விட்றீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அதாவது என்னோடய ஒருத்தனோட ஆதங்கம் இதோட தனி மனித சுயநலனை மட்டும் நினச்சிக்காதீங்க. நம்மளை மாதிரி வருஷம் ஃபுல்லாக பண்ணிக்கும், யானைக்கும், எல்லாத்துக்கும் காவல் இருந்துட்டு அப்புறம் அதே மாதிரி கடன் வாங்கி இப்போ நாங்கள் வாங்குறது வாருங்க, நம்ம வியாபாரிக்கிட்ட வாங்கின முட்டை வலி காசு கூட நமக்கு ஆகாதுங்க. அவர்கிட்ட ஏற்கனவே நாங்கள் ஒரு 1 லட்சரூபா கடன் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ வெட்டுற காசு வந்து 80,000 ரூபா வச்சு மறுபடியும் கையிலிருந்து 20,000 ரூபா கொடுத்தா மட்டுமே தான் அந்த 1 ஏக்கருக்கு வந்து டேலி ஆகும். தமிழ்நாட்டு விவசாயிகளே, கொஞ்சமாவது உங்களுக்கு மான மரியாதை இருந்துச்சுன்னா, ஏன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எது தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. வாழைக்கண்ணை விற்கிறது வந்து, அதாவது எப்படி சொல்கிறதுங்க, ஒரு கடத்தல் பண்ணுறதுக்கு தான் சமம்னு சொல்லி இது பண்ணால் மட்டுமே தான் நீ வந்து திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? வாழைக்கண்ணை தயவு செய்து விற்காதீங்க, வாழைக்கண்ணை விற்காதீங்க. 1 ரூபா 2 ரூபாய்க்கு வாழைக்கண்ணை விற்றிங்கன்னா கேரளாவில், அதாவது அவங்க வந்து நம்மளை மாதிரி ப்ராப்பராக வந்து விவசாயம் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் தண்ணி அவங்களுக்கு வந்து வருஷம் போல் கிடைக்கிறதுனால கேரளாவில் உங்களுக்கு திருவேண்டரம்ல ஆரம்பித்து இந்த சைடு காசர்கோடு வரைக்கும் கடைசி வரைக்கும் வாழைக்கண்ணை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி கலரில் வராதுங்க, உள்ளே இருக்கிற வந்து ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா இது கூட அது டேஸ்ட்டாகவே இருக்குது. அதனால் அவங்க அங்கேயே எடுத்துக்கிறாங்க. அவங்க ஊரில் கூட 30 ரூபாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து கண் எடுத்து கொண்டு போயிட்டு 30 ரூபா வந்து ஒரு விலை வந்து போட்டு கொடுக்குறாங்க அவங்களோட கவர்மெண்ட்டு. நம்ம கவர்மெண்ட்டு விவசாய ரிலேட்டட் பற்றி ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க, தயவு செஞ்சு ஸ்டெப் எடுங்க. வருஷம் பூரா பாடுபட்டு 60 ரூபாய்க்கு இன்னைக்கு பாருங்க, நல்லா பாருங்க. பார்த்துக்கோங்க, இந்த தாரோட விலை வெறும் 60 ரூபா கூட இல்லை, ஒரு தார் விலை 60 ரூபா இல்லை, சரிங்களா? சிப்ஸு அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, 300 ரூபா கம்மி ஒரு கிலோ சிப்ஸ் உங்களால் வாங்க முடியுதா? இன்றைக்கி 1 கிலோ 3 கிலோ போட்டிங்கன்னா ஒரு டன்னுக்கு 300 கிலோ சிப்ஸ் வருங்க, சரிங்களா? 1 கிலோ 300 ரூபாயில் உங்களுக்கு சிப்ஸ் கொடுக்குறாங்களா? இன்றைக்கி மொத்தமாக சிப்ஸ் பண்ணுறதுக்கு காசுலே 60 ரூபா ஆகுது. 60 ரூபா ஆச்சுன்னா லேபர் லாபத்தோடு உங்களுக்கு 150 ரூபா சிப்ஸை கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கடையில். தயவு செஞ்சு சொல்கிறேன், என் ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேங்க. எல்லா விவசாயிகளும் தயவு செய்து, ஏதாவது கவர்மெண்ட் யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. வாழைக்கண்ணை மட்டும் விற்காதீங்க, தயவு செஞ்சு வாழைக்கண்ணை யாருமே விற்காதீங்க, விவசாயிய வாழைக்கண்ணை விற்காதீங்க. இதுக்கு விவசாய சங்கத்திலேருந்து ஒரு முடிவு எடுத்து வாழைக்கண்ணை விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் கொண்டு வாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் தோட்டம் இருக்கோ அவங்களோட கால நம்பரு, அவங்களோட சிட்டாடங்களை கொண்டு வர சொல்லி அவங்களுக்கு மட்டும் வாழைக்கண்ணு கொடுங்க, சும்மாவே கொடுங்க, தப்பு கிடையாது. தயவு செஞ்சு வெளி மாநிலத்துக்கு வாழைக்கண்ணை விற்காதீங்க.